வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதனுடைய மருத்துவ பயன்கள் பற்றியெல்லாம் நாம் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை பொன் முசுட்டை. இந்த பொன் முசுட்டை மூலிகை பார்த்திங்கனாக்கா இது ஒரு கொடி வகையை சார்ந்த தாவரமாகும். இது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் பாறைகளின் இடுக்குகளில் வளரக்கூடியது. இதற்கு வேறு ஒரு பெயர் குன்று தாங்கி என்று கூட அழைப்பார்கள். இதில் வெள்ளை நிற பூக்கள் பூக்கின்ற தாவரமும் இருக்கின்றது, மஞ்சள் நிறம் நீல நிறத்தில் பூக்கின்ற தாவரமும் இருக்கின்றது. அந்த வகையில் இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது கொடி வகையைச் சேர்ந்தது. அதனால் இதில் இருக்கக்கூடிய இலைகள் நமக்கு பெரும்பகுதி மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடலில் பிரதானமாக இருக்கக்கூடிய இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது மாரடைப்பு போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. வாத சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மூலாதார சூட்டினை குறைக்க வல்லது. மூல சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதனுடைய வேறு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, உடலை வலுவாக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு மூலிகையாகும். பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மலைவாழ் மக்கள்லாம் வந்து இந்த கீரையை சமையலாகவே சமைத்து சாப்பிட்டு இருக்கின்றார்கள். அதாவது சமைப்பதற்கு கூட அவர்களுக்கு போதிய பொருளாதாரமோ அல்லது வசதியோ கிடைக்காத காலங்களில் இந்த கீரையை வந்து அவர்கள் அதாவது பச்சையாகவே மென்று தின்று உயிர் வாழ்ந்திருக்கின்றார்கள். காரணம், இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்திருக்கின்றது. புரதச்சத்து, அயன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற சகல விதமான சத்துக்களும் இதில் நிறைந்திருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தாது உப்புக்கள் இதில் அதிக அளவில் இருக்கும் இந்த கீரையில். அதனால் இதை சாப்பிடும்பொழுது நம்மளுடைய உடலுக்கு வந்து சோர்வே இருக்காது. உடல் எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பு தன்மையில் இயங்கிக்கிட்டு இருக்கும். அக உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ அக உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடலில் மெயினாக நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்க வைப்பதற்காக இறைப்பை, குடலில் இருக்கக்கூடிய மலக்குடல்களில் ஏற்படக்கூடிய அழற்சிகள், வீக்கம், கழலைகள், கட்டிகள், சதை, தேவையற்ற சதை வளர்ச்சி போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாக பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இறைப்பை, மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், சதை வளர்ச்சி, தேவையற்ற கழிவு தேக்கங்களால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ரத்தத்தில் இன்றைக்கி இரத்த கிருமிகள் தொற்றுனால் ஏற்படக்கூடிய நிறைய வியாதிகள் வந்துடுது. இப்போ இந்த இரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பொன் முசுட்டை மூலிகைக்கு இருக்கிறதால இது ஒரு பிரதானமான கீரையாகவே நாம் கருதலாம். இதை சமையல்லையே சமைச்சு சாப்பிட்லாம். அதாவது நம்ம அதாவது பச்சையாகவே இந்த இலையை உருவி அப்படியே மென்று சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலமாக மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுநீர் தொந்தரவு, யூரின் இன்ஃபெக்ஷன் காரணம், நம்ம குடிக்கிற குடிநீர் வந்து நமக்கு இன்றைக்கி சுத்தமாக இல்லாத இருக்கிறதன் காரணமாக நமக்கு சிறுநீர் தொற்றுகள் ஏற்படுகின்றது. அப்போ அந்த சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று நோயையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் மேக வெட்டை, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கனச்சூடு என்று சொல்வார்கள், அதிகப்படியான உடல் வெப்பத்தின் காரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வலியுடன் கூடிய மாதவிலக்கு, உடல் சூட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய மேக நோய், வெள்ளை வெட்டை போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இப்போ நம்மளுடைய உடலில் உடல் வெப்பம் அடைவது அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் நம்மளுடைய மூலாதார சூடு என்று சொல்லுவார்கள். அது மிக கொடுமையான ஒரு விஷயம். அப்போ அந்த மூலாதார சூடு எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் சில பேர் இந்த ஆசன வாயில் வலி இருக்கிறது வந்து வலிக்குது வலிக்குது, உஷ்ணமாக இருக்குது, அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கும் மேல் பகுதியாக இருக்கின்ற நம்மளுடைய உடலின் முழு ஆதாரமாக விளங்குகின்ற அந்த மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய சூட்டினை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மூலிகை. இதை பச்சையாகவே மென்று சாப்பிட்லாம், அல்லது அரைத்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு அரைப்பிடி தண்ணீர் எடுத்துக்கொண்டு
அதே சம அளவிற்கு இந்த மூலிகையை அரைத்து சார் எடுத்து அந்த மோரில் கலந்து குடிப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த மூலாதார சூடு குறைந்துவிடும். அதே போல் இந்த நீர்ச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு உதடு வெடிப்பு ஏற்படுதல், வாயில் புண் ஏற்படுதல், குடலில் புண் ஏற்படுதல், அல்சர் போன்ற நோய் உள்ளவர்களுக்கும் சரும வறட்சி ஏற்பட்டு அதன் மீது கொப்பளங்கள் வந்துவிடும், சொறி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். அதுபோன்ற அந்த தொற்று நோய் உள்ளவர்களுக்கும் சோரியாசிஸ் போன்ற நோய் உள்ளவர்களுக்கும் சரும வறட்சி உள்ளவர்களுக்கும் இந்த மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீர்ச்சத்தை உடம்பில் குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னாக்கா ஞாபக மறதி ரொம்ப அதிகமாகவே இருக்குது, பெரியவர்களுக்கும் இருக்கின்றது. காரணம் மன உளைச்சல். இந்த மாரடைப்பு நோய் வருவதற்கு மாறுபட்ட உணவு பழக்க வழக்கங்களின் காரணமாகவும் மாரடைப்பு வரும். அதே போல் இரத்த சீர்கேட்டினால் மாரடைப்பு வருவதற்கு காரணம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான இரத்த அழுத்தத்தின் காரணமாகவும் மாரடைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மன உளைச்சல். அதுவும் இல்லாமல் மனச்சோர்வு ஏற்படுவதன் காரணமாகத்தான் 70% மாரடைப்பு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. இந்த இலையினுடைய பாகத்தையே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இருதயம் போன்ற வடிவமைப்பு உள்ள அந்த இலை இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல அழகாகவே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய இருதயம் ஆட்டின் என்று சொல்வார்கள், அந்த ஷேப்பில் இந்த இலை இருக்கும். அப்போது நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் சொன்னதே பார்த்திங்கன்னாக்கா எந்த மூலிகைக்கு எந்த வடிவத்தை இறைவன் கொடுத்து அமைத்திருக்கின்றாரோ அந்த அமைப்பின்படி நம்மளுடைய உடல் பாகம் இருக்கின்றதோ அந்த நோயை குணப்படுத்த வல்ல மூலிகை இது அப்படின்னு கண்டறிந்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பொன் முசுட்டை மூலிகை பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய இருதயத்துக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது. குறிப்பாக நம்மளுடைய அக உறுப்புகளில் இருக்கக்கூடிய தசை பகுதிகளுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். சில குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குழந்தைங்களுக்கு சதை வளர்ச்சியே இருக்காது. அதாவது அவர்களுடைய தசை நார்கள்லாம் ரொம்ப வலுவிழந்து இருக்கும், எதுவுமே செய்ய மாட்டான், ஒரு நோஞ்சானாகவே இருந்துக்கிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு போனாலும் வாதியார் பாடம் நடத்துகிறத கவனித்து பாடம் படிக்க முடியாது. அந்த மாதிரி சோர்வாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கீரையை சமைத்து தினந்தோறும் கொடுத்துட்டு வரலாம். அதே போல் மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த கசிவு, சில பேருக்கு இந்த மூளைச்சூடு அதிகமாகி அவர்களுக்கு உடல் வெப்பத்தின் காரணமாக மூளை நோய் சீற்றமடைந்து அவர்களுக்கு அந்த இரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதுபோல் அந்த குருதி ஒழுகு மூலம் என்று சொல்வார்கள், அந்த குருதி ஒழுகு மூலத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பொன்முசுட்டை மூலிகையினுடைய சாறு தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பொன் முசுட்டை மூலிகையினுடைய இலை பகுதியை நாம் சுத்தமாக நீர் விட்டு கழுகி வச்சுருக்கின்றோம். இதை நாம் இப்போது இது போல் வீட்டில் மிக்சி இருந்தால் மிக்சியில் அரைக்கலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் பொதுவாக அந்த அம்மி அந்த மாதிரி பகுதியில் கல்லுலையும் கூட போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு 2-3 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். பசும்பால் இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் பசும்பால் A2 மில்க்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி தூய்மையான பசும்பாலை நம்ம வாங்கி இதில் கலந்து கொள்ளலாம்.
இது வந்து ஏதோ ஒரு மூலிகை ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நல்ல சுவையுள்ள மூலிகை. நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கீரை வகைகளை கண்டாலே பசங்கள்லாம் ஓடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிட்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு 100 மில்லி வரைக்கும் காலை மாலை என்று 2 வேளையும் சாப்பிடலாம். பொதுவாக இந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைபாடு நீங்கும், மலச்சிக்கலை நீங்க பெறும். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து தலையில் பொடுகு ஏற்படுது, அதன் காரணமாக முடி உதிர்தல் போன்ற சிக்கல்லாம் வந்துடுது. அந்த மாதிரி காலங்களில் இந்த பொன்முசுட்டை மூலிகையினுடைய இலைகளை சார் எடுத்து சம பங்கு, அதாவது ஒரு 1/2 லிட்டர் சாறு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெயில் கலந்து தைலம் வடித்து வைத்து கொள்வதன் மூலமாக, அந்த தைலத்தை தேய்த்து குளிப்பதன் மூலமாக தலையில் ஏற்படக்கூடிய அந்த முடி உதிர்தல் பொடுகு போன்ற தொந்தரவுலாம் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆசன வாயுவில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, அதில் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள், அதில் ஏற்படக்கூடிய அரிப்பு போன்ற நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்துவதற்கு அந்த தைலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.